தனுஷுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் தனது மகள் ஐஸ்வர்யாவுக்கு ஆர்டர் போட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிவதாக கடந்த 17ஆம் தேதி அறிவித்தனர். 2004ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட அவர்களுக்கு 16 மற்றும் 14 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் 18 ஆண்டுகள் திருமணம் வாழ்க்கையை கசந்து போய் இருவரும் பிரிந்து வாழ முடிவு செய்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாகவே இருவருக்கும் இடையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வருகிறது. தனுஷுக்கு சில நடிகைகளுடன் ஏற்பட்ட நெருக்கத்தால் இருவருக்கும் இடையில் விரிசல் ஏற்பட்டது. இந்த விவகாரம் ரஜினி வரை செல்ல அவரே தனுஷை அழைத்து கண்டித்ததாக கூறப்பட்டது. இருப்பினும் தனுஷுக்கு இன்னமும் சில நடிகைகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் விவாகரத்தான பிரபல நடிகையின் பெயரும் தனுஷின் ஐஸ்வர்யா பிரிவு விவகாரத்தில் அடிபட்டு வருகிறது. மேலும் நடிகர் தனுஷ் கடந்த ஆண்டு குடும்பத்துடன் அமெரிக்கா சென்றபோது அங்கு ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த அளவுக்கு வந்ததற்கு காரணம் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஐஸ்வர்யாவின் போக்கு மாறியதும் தனுஷ் பிரிந்து வாழும் முடிவை எடுத்ததற்கு காரணம் என கூறப்படுகிறது. ஐஸ்வர்யா தனுஷை பிரிந்து வாழப் போவதாக முடிவு செய்து தனது அம்மா லதாவிடம் கூறிய போது அதனை ரஜினியிடம் கூறியுள்ளார். ஆனால் அதனை ஏற்காத ரஜினி அவர்களுக்கு இடையேயான பிரச்சனையை பேச்சு தீர்த்து வைக்கும்படி லதாவிடம் கூறியதாகவும் தெரிகிறது. ஆனால் ஐஸ்வர்யா பிடிவாதமாக இருந்ததால் லதாவும் சரி என அவரது முடிவுக்கு விட்டுவிட்டார். இந்நிலையில் இருவரும் ஊரறியே பிரிவதாக அறிவித்துள்ள நிலையில் இந்த விஷயம் நடிகர் ரஜினிகாந்துக்கு ஒரு பக்கம் வேதனையையும் மறுபக்கம் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாம். பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கூறியுள்ளாராம். குறிப்பாக ஐஸ்வர்யா தனுஷுடன் தான் வாழ வேண்டும் என உறுதியாக கூறிவிட்டாராம். ஆரம்பத்தில் இருந்தே மகள்களின் விருப்பத்திற்கு குறுக்கே ரஜினி ஒருபோதும் நின்றதில்லை. மகள்களின் ஆசைப்படியே இதுவரை இருந்துள்ளார். இந்நிலையில் தனது விவாகரத்து முடிவில் ரஜினியின் நிலைப்பாடு ஐஸ்வர்யாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால்தான் ஐஸ்வர்யா ஐதராபாத்தில் தனுஷ் தங்கியிருந்த அறைக்கு சென்று அவரை கட்டி அணைத்து கதறியுள்ளார். அப்பாவுக்காக இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என கூறியுள்ளார் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தனது மகள் விவாகரத்து முடிவு குறித்து நடிகர் ரஜினிகாந்த் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடாமல் மௌனமாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.